ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ்பிஐ சம்மந்தப்பட்ட இன்றைய தகவல், பேன் கார்டு அண்டு பேங்க் புக்கில் நேம் சேஞ்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறப்புறம் நம்ம சேனலில் வந்து எஸ்பிஐ சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து டெய்லியும் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக மாறுறதுக்காக தான் நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாறுறதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் கண்டினியூ பண்ணல. நெக்ஸ்ட் மந்த் 18ஆம் தேதியிலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அதுக்கு முன்னாடியே கூட ஒர்க் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ப்ரொஃபைல் எடிட்டு கொடுப்பாங்க. ப்ரொஃபைல் எடிட்டில் வந்து நம்மளுடைய பேங்க் பாஸ்புக்கும் அண்டு ஃபேன் கார்டு இது வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அதில் உள்ள நேம்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நேம் மிஸ்டேக் இருந்துச்சுனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் பேங்கில் வந்து நீங்கள் உங்களோட ஃபேன் கார்டு அண்டு பேங்க் புக்கில் இருக்க நேம்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை கரெக்ட் பண்ணலைனாக்கா நம்மளுக்கு வந்து இணைக்கும் போது ரொம்ப சிக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் எடிட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னோடய நேம் வந்து ஃபஸ்ட் நேம் வந்து மாறியிருக்கு, செகண்ட் நேம் மாறியிருக்கு அப்படின்ட்டு. மேக்ஸிமம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிங்க. இன்சியில் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. அதனால் நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. நம்ம எஸ்பிஐ மூலமா வந்து ஃபேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளியில் நம்ம தனியாக அப்ளை பண்ணி வச்சுருக்கவங்க வந்து ரெடி பண்ணி கையில் வச்சுக்கணும். அவங்க அப்டேட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக 1 வீக் டைம் இருக்கும். 1 வீக் வந்து டைம் கொடுத்தாங்கன்னா அந்த 1 வீக்கில் எப்போ வேணாலும் நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 1 வீக் முடியறதுக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணி வச்சிடணும். அடுத்து ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஃபைல் பண்ணி வைக்கிறதுனால கோல்டு டைமண்ட் எலிஜிபிள் உள்ளவங்களாம் நம்ம ஃபைல் பண்ணி வைக்கிறது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். எதுக்காகனாக்கா நம்ம வந்து பிஸ்னஸ் அதுன்னு நிறையா பண்ணுவோம். ஃபியூச்சரில் இந்த அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு எல்லாமே நம்ம ஒரே பேங்க் அக்கௌண்ட்டில் வரும்போது நம்மளுக்கு வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணுறப்பல. சப்போஸ் நம்ம வந்து ஃபேன் கார்டு வந்து ஒரு ஃபேன் கார்டு, நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் அப்படி இருக்கவங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி வந்து எஸ்பிஐ சம்மந்தப்பட்ட ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது, பேங்க் பாஸ்புக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சொன்னது உங்களுக்கு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.